சுப்ரீம் மொபைல்ஸ். மொபைல் நம்பகமான ஒண்ணு, அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேல கைய வைக்கலாமா? ரெண்டு பேருமே அவங்கவுங்க தளத்துல மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. ரெண்டு படமுமே சூப்பர் படம். இது வந்து பிளான் பண்ணியெல்லாம் ரெண்டு பேரும் ஒரே டைம்ல வரணும் அப்படின்றதெல்லாம் வரல. அதான் ஜல்லிக்கட்டு மாதிரி தான் இருக்கும். அப்பா படம் ஆரம்பிச்சிருந்து கடைசி வரைக்கும் இந்த இவ்வளவு பெரிய இடம் அவர் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவர் மனசு தான். நான்லாம் 1000 மேடைகளில் 1000 இடங்களில் பேசுறத சார் சொல்ற அந்த ஒரு வார்த்தை போய் அடிக்கும். பரபரப்பை உண்டாக்குவதற்காக யாராவது எதாவது ஒன்னு போட்டுறது தானே? நீங்க அப்படியெல்லாம் போட்டா தானே படக்குன்னு அதை திரும்பி பாக்குறாங்க. என்னன்னா இந்த ட்ரெய்லர்லயே பார்க்கும் போது, அதாவது டோன்ட் ஆக்ட் லைக் ஹீரோ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே டக்குன்னு உங்களை காட்டுறாங்க. ஓகேவா? அதாவது ட்ரெய்லர் கட்டில் சொல்கிறேன். காட்டின உடனே எனக்கு என்ன டவுட் வந்துச்சுன்னா, ஓகே அப்படியே ஒரு 10-11 வருஷம் பின்னாடி போய், ஓகே நீ உள்ள நான் வெளியே அப்படின்ற மாதிரி ஒரு மங்காத்தா கனெக்ட் வரையும் நான் யோசித்தேன். அது ஏன் அப்படின்னா, சாரும் வந்துட்டு அந்த போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு கன்னில் ஃபயர் பண்ணிட்டு இருப்பாப்புல, நீங்களும் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டிருப்பீங்களா? அதனால தானே நான் வந்து கேள்வி கேட்டேன். அதெல்லாம் அதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அது வந்து என்னென்னா, கதையில் சொன்ன ஒரு விஷயந்தான். அதாவது நீங்கள் வந்து பேங்க்கில் திடீர்னு யாராவது கொள்ளை உணர்ச்சிப்பட்டு ஹீரோ மாதிரி ஆக்ட் பண்ணாதீங்க, போட்டுருவாங்க அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் சொன்னது. மற்றபடி அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஓகேண்ணா. இப்போ பொதுவாக வந்துட்டு ஆடியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது ஃபேன்ஸ், அதாவது விஜய் சார் ஃபேன்ஸ், அஜித் சார் ஃபேன்ஸ், என்னென்னா மாறி மாறி பிரிச்சுக்கிட்டு படம் பார்க்குறதுக்கு முன்னாடியே துணிவு வந்து பீஸ்ட் மாதிரி இருக்கும், வாரிஸ் வந்து சீரியல் ஃபீல் கொடுக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லை இல்லை, ஒரு அதாவது ஒரு வந்து மீடியாக்கள் நீங்கள் பண்ணுற வேலை தான். அதாவது என்னன்னா, அஜித் சாரும் விஜய் சாரும் அற்புதமான நண்பர்கள். ஓகேண்ணா. ரெண்டு பேருமே அவங்கவுங்க தளத்தில் மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. ரெண்டு படமுமே சூப்பர் படம். ரெண்டு படத்தையுமே சந்தோஷமாக பாருங்கள் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம. ஆமாண்ணா. அதை விட்டுட்டு இப்போ கட் அவுட் வைக்கிறது வந்து பஞ்சாயத்து கலப்பிக்குந்தான் எப்படி? இங்கே இது வந்து பிளான் பண்ணியெல்லாம் ரெண்டு பேரும் ஒரே டைமில் வரணும் அப்படின்றதெல்லாம் வரல. ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்தால் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வரும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். இது சூழல் அந்த மாதிரி கொண்டு வந்து அமைச்சிருச்சு. இதை நம்ம எவ்வளோ அழகாக ரசிகர்கள்ட்ட, நீங்கள் ரெண்டு படத்தையும் பாருங்கள், உன் படத்தையும் பாரு, இந்த படத்தையும் பாரு, ரொம்ப சந்தோஷமாக இரு, பொங்கலை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கணுமே தவிர, கேள்விகளையே இதுவா அதுவா இதுவா அதுவா இது முதலே அது முதலே. ஏன்னா இப்போ ஆளாளுக்கு ஒரு சேனல் வச்சுருக்காங்க பாவமான, ஆளாளுக்கு ஒரு சேனல் வச்சு பல பேர் கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருந்தால் என்ன செய்வாங்க ஆடியன்ஸ்? பாவம். கரெக்ட். நான் சொல்கிறேன், ரெண்டு படமே அற்புதமான படங்கள். ரெண்டு பேருமே அவங்கவுங்க தளத்தில் அப்படி அங்கே இருக்காங்க. ரெண்டு பேருடைய ரசிகர்களுமே சந்தோஷமாக படம் பாருங்கள், ரெண்டு படமும் பாருங்கள், குடும்பத்தோடு நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள். ரெண்டு படமும் அற்புதமான படங்கள். அதான் எனக்கு என்ன டவுட்னானே, இப்போ ரெண்டு படமுமே வந்து தனியாக வந்துச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கலெக்ஷன் எடுக்கலண்ணா. ஏன்னா இப்போ எல்லார் ஃபேன்ஸுமே வந்துட்டு போயிட்டு விஜய் சார் இப்போவே எடுக்கும், பயங்கரமாக அந்த ஒரு இது. ஒரு தியேட்டருக்காரங்களே அன்றைக்கி பேசும்போது 1 மணி ஷோ போட்டால் 4 மணி ஷோ தான் போடுறீங்களான்னு கோச்சுக்கிறாங்க. அந்த ஒரு குழப்பம் மட்டும் இது எப்படி நான் அதை தீர்வு? அது ஒன்றுமே பண்ண முடியாது, பிரித்து எடுத்துக்க வேண்டியதுதான். இதில் என்ன இருக்குது, ரெண்டு படமுமே ரெண்டு படத்தையுமே எல்லாரும் பார்த்துருவாங்க. கரெக்டு. அதனால் வந்து யாருக்கும் எந்த குறையும் வரப்போகிறது இல்லை. இன்னும் ஜே ஜேன் இருக்கும் தியேட்டரு. அதை மிக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஒருவரை ஒருவர் காயப்படுத்தாமல் அதை அனுபவிக்கணும். ஓகேண்ணா. சொல்ல போனால் அது 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 ஒரு தளத்தில் இருக்குன்னா இது வேற ஒரு தளத்தில் இருக்கும். ஓகேண்ணா. நீங்கள் இந்த படத்தில் வந்து நடிக்கும் போது அசை இயக்குனராக ஈஸியாக ஒரு படத்தை வந்துட்டு ஓரளவுக்கு ஆக்டரை தாண்டி ஒரு இயக்குனராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கும்ண்ணா. இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த படத்தில் நடிக்க, எனக்கு வந்து தம்பி வந்து புத்தகமே கொடுத்துட்டாரு. திடீர்னு ஒரு நாள் ஹைதராபாத்தில் இருந்தார், எங்கே இருக்கீங்கண்ணா அப்படின்னாரு. நான் ஹைதராபாத்தில் தான் இருக்கேன் அப்படின்னா ஈவினிங் சந்திப்பு பண்ணார். ஈவினிங் என்ன சந்திப்பு, நீங்கள் இப்போ எங்கே இருக்கீங்க சொல்லுங்க, நான் இப்போவே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வண்டி எடுத்துகிட்டு போனேன். செட்டு ஒர்க்கு நடந்துட்டு இருந்தது, செட்டில் இருந்தார் இயக்குனர். இயக்குனர் ஒரு தம்பியோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருக்கும்போது தம்பி வந்து இதுதான் படம் அப்படின்னு சொல்லி புக் கொடுத்தாரு. அங்கேருந்து வாங்கிட்டு நான் ஆஃபீஸ் வர்றதுக்குள்ளே படிச்சுட்டு இம்மிடியேட்டாக திருப்பி கொண்டு போய் எப்போ இருந்தால் வச்சுக்கோ, ஏன்னா அதோட வேல்யூ அதோட பவர் நமக்கு தெரியுமில்ல, அதை நம்ம வச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொண்டு போய் கொடுத்துட்டு உட்கார்ந்துருக்கும் போது தான் தம்பி சொன்னார், இந்த ரோல் இந்த கமிஷனர் ரோல் நீங்கள் பண்ணணுண்ணே அப்படின்னா. படம் எக்ஸ்ட்ரானரியாக இருக்குடா தம்பி, படித்து ஆரம்பித்ததும் தெரியல முடிச்சதும் தெரியல, ஏன்னா இந்த வேகத்தில் தான் படமும் இருக்கும் அப்படின்றது இருக்குல்ல. அது படித்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஒரு அதிரடியான ஒரு முரட்டுத்தனமான ஒரு ஆக்ஷன் இருக்குல்ல, அதான் ஜல்லிக்கட்டு மாதிரி தான் இருக்கும். அப்பா படம் ஆரம்பிச்சதுலேருந்து கடைசி வரைக்கும் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது. அந்த இடத்துல நமக்கும் ஒரு அந்த அந்த தளத்தில் நமக்கும் ஒரு இடம் கிடச்சிருக்கு அப்படின்றது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியாக இருந்தது. ரொம்ப அன்னைக்கு அதை படித்து முடித்தவொடனே ஆரம்பிச்சிட்டார், நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணோம், இப்போ இருக்க மாதிரி இல்லை, இப்போ நடக்கிற மாதிரி நடக்கூடாது, இப்போ பேசுகிற மாதிரி பேசக்கூடாது, மொத்தமாக வேற ஒன்றா செய்யணுண்ணே இந்த படத்தில் அப்படின்னாரு தம்பி.
உடனே ஓகே தயாரானோம். தயாராகி ஒரு நாள் கொஞ்சம் லைட்டாக ஒர்க் அவுட் கம்மியாக பண்ணால் கூட கண்டுபிடிச்சிருவார், என்ன ஒரு மாதிரி வீக்காக இருக்க, என்ன காலையில் பண்ணலையா ஒர்க் அவுட்னு. அதுக்காகவே அந்த ஸ்கூல் பசங்க மாதிரி ரெடியாகி போய் கரெக்டாக போய் அவரை முன்னாடி நின்று அந்த படத்தில் அவர் சொன்னதை மட்டும் பண்ணதுனால தான் மொத்தமாக இதுவரைக்கும் நான் பண்ணாத ஒரு ஆங்கிளில் இருக்கும். நான் எல்லாமே வேறு ஒரு டைமென்ஷனில் கொண்டு வந்தார். தம்பிக்கு தான் நன்றி சொல்லணும் வினோத்துக்கு. சூப்பர்ண்ணா. இப்போ அஜித் சார் கூட ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 நாள் ஷூட்டிங் போயிருக்குமானா, இப்போ உங்களுக்கு அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் அந்த ஒரு கான்வர்சேஷன் இல்லைனா சீக்வன்ஸ் இருக்கா? ஏன்னா இல்லை சாருக்கு எனக்குமான கான்வர்சேஷன் இல்லை, ஃபோனில் தான் இருக்கும். ஃபோனில் ப்ளஸ் நாங்கள் வந்து நடிக்கும்போது கூட ரொம்ப நாள்லாம் வந்து கண்டினியூஸாக நடிக்கலை. பட் ஆனால் அந்த பழகினது இருக்குல்ல, அது ஏதோ ஒரு 30-40 வருஷ ஒரு பழக்கம் மாதிரி தான், ஒரு அன்பு இருந்தது. அவரோட பழகும் போது எனக்கு அது கிடைச்சது இன்னும் அதுதான் சந்தோஷமே. அதாவது என்னன்னா அந்த டச், ஒரு சின்ன ஒரு டச் இருக்குல்ல, அந்த டச்சில் தெரியும் நான் உண்மையில் எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன் அப்படின்றது. அதை நான் சார்கிட்ட நிறைய விஷயங்களை உணர்ந்தேன், நிறைய விஷயங்கள் பேசினோம். அது ஒரு பாயிண்ட்ல ஒரு சில விஷயங்கள் சார் இந்த சொசைட்டியை எப்படி பார்க்குறாரு அப்படின்ற ஒரு பார்வை, அதாவது இந்த சமூகத்தில் நம்ம எப்படி பயணப்படணும் அப்படின்னு அவர் ஒரு விஷன் வச்சுருக்காருல, அது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் பேசும்போது ரொம்ப வியப்பாக இருந்தது. எதனால் இந்த இடத்துல இந்த இவ்வளோ பெரிய இடம் அவர் கிடச்சிருக்கு அப்படின்னா அவர் மனசு தான். ஓகே, அவர் இந்த சமூகத்தின் மேல் வச்சுருக்கக்கூடிய அன்பு தான் அவரை இவ்வளோ பெரிய இடத்துல கொண்டு வந்து வச்சுருக்கு அப்படின்னு தோணுச்சு. நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாரு, ரொம்ப அற்புதமாக இருந்தது. சூப்பர்ண்ணா. இப்போ பொதுவாகவே வந்து மனிதர்கள் நடுவில் இருக்கக்கூடாத விஷயம்னு நம்புறது வந்து ஈகோ அப்படின்னு ஒரு விஷயம்ண்ணா. ஆனால் அது எங்கே இருந்தாலும் ஒரு ஒரு லைட்டாக எட்டி பார்க்கும்னு வைங்களேன், அது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு பெரிய இது. அப்படி இருக்கும்போது நீங்கள் விஜய் சார் அஜித் சார் ரெண்டு பேருமே மீட் பண்ணி இது பண்ணியிருக்கீங்க, அவங்களுக்குள்ளே ஏதாவது சம் ஈகோ அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்காண்ணா? அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவும் வரைக்கும் எனக்கு தெரிந்த வரைக்கும் எதுவுமே நான் பார்க்குறேன். விஜய் சார்கிட்ட ஒரு ஒரு கதை சொல்லும்போது சந்திச்சது தான், ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் இருந்த ஒரு சந்திப்பு தான். அஜித் சாரோட கொஞ்சம் கூடுதல் பழக்கம். அதே மாதிரி முதல் முதல்ல சாரை பார்க்கும்போது வந்து 2003 நான் உன்னைச்சநடந்தேன் முடித்த உடனே உன்னைச்சநடந்தேன் படம் பார்த்துட்டு கூப்பிட்டுருந்தாங்க. ஓகே, என்னை பார்க்கணும் அப்படின்னு வெங்கட் பிரபு தான் கூப்பிட்டாரு, அண்ணா இந்த மாதிரி சார் கூப்பிட்றாரு அப்படின்னு. நான் கிளம்பி போனேன், என்னோட ஒரு 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 அரை மணி நேரம் பேசியிருந்தார், ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதற்கு பிறகு ரெண்டு பேரும் சந்திக்கலை. திரும்ப திரும்ப துபாய் ஏர்போர்ட்டில் வச்சு மீட் பண்ணோம். நான் வெளிநாடு எங்கேயோ போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ சார் வந்து நம்ம ஒரு சாங் ஷூட் முடிச்சுட்டு சாரும் சிவா சாரும் வந்துட்டு இருந்தாங்க. அப்போ சந்திச்சு பேசும்போது அது எங்கே விட்டோமோ அங்கேயே ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. ஓகே சார், தெரியுமா நம்ம பார்த்துருக்கோமே அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. வாங்க சந்திரங்கனி, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அப்படியே பேச ஆரம்பித்தோம். சென்னை ஏர்போர்ட்டில் வந்து என்னன்னா யாரோ ஒருத்தர் ஃபோட்டோ கேட்டாங்க, அப்போ தான் சொன்னேன் நீங்களும் வந்துருங்க, அப்புறம் தனியாக உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அதுதான் அன்பு, அப்படி தான் எடுத்தோம். அந்த ஃபோட்டோ கூட இப்போ திடீர்னு ரீசெண்டாக வயது ஆச்சு. அதற்கு பிறகு இங்கே தான் சந்தித்தோம். சந்திக்கும்போது அவர் பேசின விஷயங்கள் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா என்னுடைய தாயார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன். என் தாயார் பாவம், அவங்களுக்கு சினிமானா என்னென்ன தெரியாது, நம்ம ஆளுங்க தான் இருக்காங்களா, நாங்கள் எல்லாரும் ஒரு சேனல் வச்சுருக்காங்கன்னு சொன்னால அப்படி ஒரு தம்பி போய் வீட்டுக்கு போய் பாவம் வீட்டில் உட்காந்து அம்மா போய் கூப்பிட்டு இந்த மாதிரி உங்கள் பையன் என்ன பண்ணிட்டு இருக்காது எனக்கு தெரியாதுயா ஆரம்பிச்சு அந்த இன்டர்வியூ சார் எங்கேயோ பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு என்கிட்ட சொன்னது இன்னும் வியப்பாக இருந்தது. அதாவது ஒரு கடந்து போகும்போது நல்ல விஷயங்கள் அப்படியே இந்த சமூகத்தில் அப்படி தெளிச்சுக்கிட்டே போகிறது இருக்குல்ல, அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதை நான் அப்படியே அவர்கிட்ட பார்த்தேன். ஓகே, அது இன்னும் பெரிய சந்தோஷமாக இருந்தது. சூப்பர்ண்ணா. இப்போது அஸ்வினர் தானே வந்து சொல்லும் போது ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபேன்ஸ்க்கான படமாக இருக்கும், செகண்ட் ஆஃப் வந்து ஃபுல் ஒரு எமோஷனல் பேக்கேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அந்த ஸ்கிரிப்ட் பேப்பர் படிக்கும்போதே உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல், அவங்க சொன்னது இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கிரிப்ட் பேப்பரில் ஒன்று இருக்கும், எடுக்கும்போது எக்ஸிக்யூஷனில் சில இது மாறி வரும், ரொம்ப பெட்டராக அந்த மொமெண்ட்டில் மாறுறது, அதை நம்ம மாற்றவே முடியாது. ஏன்னா களத்துக்கு போகும்போது நம்ம ஒரு இமேஜினேஷனில் இருப்போம், களத்துக்கு போகும்போது களம் ஒரு சில விஷயங்களை மாற்றி கொடுக்கும். ஓகே, அது வந்து அதை தாண்டி வெளியே எங்கேயும் போயிடாது, பேப்பருக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பேப்பர்லேயே அப்படி இருந்துச்சு, தக்க தக்க தக்கன்னு இருந்துச்சு. அதை வந்து ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இது ஒரு கம்ப்ளீட் ஃபிலிம், அது ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னர். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிரடியாக இருக்கும், சீட்டில் எழுந்திரிச்சு நிற்பான், கத்துவான், சந்தோஷப்படுவான். ஆனால் எல்லாம் முடிச்சு படம் முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது அவனுக்கு தெரியாமலே அவனுக்குள்ள உளவியல் மாற்றங்கள் சில விஷயங்கள் ஏற்படும். கேட்கவே நிறைய கேள்விகள் வரும், நம்ம இதை செஞ்சிட்டு இருக்கோமே இது சரியான்ற ஒரு கேள்வி வரும். அதுதான் நான் வினோத்துக்கிட்ட ரொம்ப ப்ரௌடாக சொன்னேன், அதாவது இந்த சமூகத்தில் இப்போ இருக்க சூழலில் இதை சொல்லணும், அதுவும் இப்படி ஒரு ஸ்டார் இதை சொல்லும்போது இன்னும் ஆழமாக போய் பதியும். நான் நேர்கொண்ட பார்வையை பார்த்துட்டே ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தேன். அதாவது என்னென்னா கிட்டத்தட்ட நான்லாம் 1000 மேடைகளில் 1000 இடங்களில் பேசுகிறத சார் சொல்கிற அந்த ஒரு வார்த்தை போய் அடிக்கும்.
ஏன்னா இந்த மாதிரி தளத்தில் உயர்ந்த தளத்தில் இருக்கிறவங்க இப்படி ஒரு சமூக பார்வையோடு பேசும்போது அது இன்னும் வேகமாக போய் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். அது இந்த படத்தில் ரொம்ப அழகாக நடக்கும். ஆனால் என்னென்னா அது அதிரடியாக நடக்கும். அது அதிரடி ஆக்ஷனுக்குள்ளேயும் அதகலத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு விஷயம் நடக்கும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷமா. ஓகேண்ணா, இப்போ இந்த சமூக பார்வை அப்படின்னு வரும்போது நீங்கள் சமூகத்தில் வந்து ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் வந்து மக்களுக்கு வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ஓகே, விஜய் சார்க்கு ஏற்கனவே நீங்கள் நிறைய பண்ணியிருக்கீங்க, அஜித் சார் செட்டில் இருக்கும்போது ஓகே நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது டாக்ஸ் போச்சா இல்லை சாரே ஏதாவது இல்லை நடக்கலாம், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ தான் தெலுங்கில் ஒரு பயங்கர ஒரு கலக்கு கலக்கிட்டு இருக்கீங்க. நடக்கலாம், நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பேசணும், நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அது எல்லாமே சாருடைய சிக்னல்ல இருந்து தான் ஆரம்பிக்கும். ஓகேண்ணா, இப்போ எனக்கு இன்னொரு டவுட்ண்ணா, இப்போ நிறையா தான் இப்போ நெட் இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் ஸ்பெகுலேஷன்ஸ் வருது. சில அரபு கண்ட்ரியில் வந்து துணிவு எதுவும் பிரச்சனை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கெல்லாம் ஒன்றுமே இல்லையே. அதனால அது அந்த படத்தில் அந்த மாதிரி விஷயங்கள் ஒன்றுமே இல்லை. இது சும்மா பரபரப்பை உண்டாக்குவதற்காக யாராவது எதாவது ஒன்று போட்டுறது தானே. நீங்கள் அப்படியெல்லாம் போட்டால் தானே படக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. இப்போல்லாம் நீங்கள் வந்து அந்த 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 லைன் தானே இங்கே பெரிய விஷயமா இருக்கு. பல குடும்பங்களில் குழப்பத்தை உண்டாக்குறதே அந்த லைன் தானப்பா. ஆமா, உட்கார்ந்து யோசிக்கிறீங்களே இருக்குமா அப்படின்னு சொல்லி. இல்லை, நடக்கிற நிஜம் வேற. இதுல வர்றதெல்லாம் வந்து சும்மா அவங்கவுங்க வியாபாரத்துக்கு எதுவோ பண்ணிட்டு இருக்காங்களே. நிஜம் வேற, நிஜம் வேற. ஓகேண்ணா, இப்போ உங்களுக்கு வந்து எவ்வளவோ படங்கள் பண்ணிருக்கீங்க, நிறைய அதாவது ஹீரோவா சரி வெர்சட்டைல் பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்துட்டு பண்ணும்போது நீங்கள் இந்த நடை உடை பாவனையெல்லாம் மாற்றுறீங்கன்னு சொல்கிறீங்க, பட் இதில் வந்து ஏதாவது ஒரு லெசன் மாதிரி டேக் அவே, அதாவது ஒரு லைஃப் லெசன் மாதிரி கற்று. இல்லை, நான் நிறைய தம்பி வினோத் கூட இருக்கும்போது நான் வினோதே தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஒரு 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 துணை இயக்குனர் மாதிரி தான் எல்லாத்தையுமே பார்த்து. எல்லாம் எங்கே போனாலும் சரி, நான் அந்த வேலையை ராஜமௌலி சாரோட இருக்கும்போது அப்படியே தான் இருப்பேன். இப்போ வினோத் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குவாலிட்டியான ஆட்கள். அவங்கக்கிட்ட வந்து நமக்கு தேவையான விஷயங்கள் ஏதாவது எடுத்துக்க முடியுமா அப்படின்றத கற்று ஒவ்வொரு செகண்ட் கற்றுக்கிட்டே தானே இருக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டது உண்டு. ஓகேண்ணா, ஏன்னா அதுதான் வந்துட்டு டெய்லி கற்றுக்கிட்டே இருக்கும்போது தான் இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சா முடிஞ்சு. நமக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு நினைக்கிற வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். அது சார் ஒரு விஷயம் சொன்னார், அஜித் சார் ஒரு 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 பயணம் போங்க அப்படின்னாரு என்கிட்ட. ஓகே சார், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க சார், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க சார். இப்போ எனக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம், அடுத்த வாட்டி நான் சாரோட போனது போ பயணம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த பயணம் வந்து ஒரு பைக் பயணமும் ஒரு 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 தொலைதூர பயணம் வந்து நம்மளாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றத நமக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கும். நம்மளாம் ஒன்றுமே இல்லைன்றதை நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம இன்னும் அடுத்தடுத்து தளத்துக்கு போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னாரு. எனக்கு உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு பயணம் நானா போகலாம் இல்லைன்னா சாரோட போகலாம், அது எப்படி வேணாலும் நடக்கலாம். இன்னொரு வாட்டி அது ஒன்று இருக்கு, அதான் எங்களுக்கு தெரியாம தான் போவீங்க இல்லைன்னா கேமரா தூக்கிட்டு. ஓகேண்ணா, இப்போ வந்து ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் சார் வந்து ஒரு பைக்ல வந்து சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு படம் ஓடலைன்னா ஏன் ஹீரோ வந்து கேட்குறீங்க, ஒரு டேரக்டர்கிட்ட தான் கதை சொல்கிறாரு, டேரக்டர் தான் எடுக்கிறாரு, ப்ரொடியூசர் தான் படம் போகிறாரு, அவங்கள்ட்ட வந்து கேட்கலாமே. இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து அஸ் அ டேரக்டர் எப்படி பார்க்க? இல்லை, இங்கே எப்போவுமே வெற்றியை எல்லாரும் பிரிச்சுக்குவாங்க தம்பி. கரெக்ட், தோல்வி வந்துச்சுன்னா யாராவது ஒருத்தர் போட்டு மேலே ஏறி எல்லாம் விழுந்து அமைக்கிறது தான் அந்த அது அது வந்து அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் சார் சொன்ன கேள்வி மிக சரியான கேள்வி. ஏன்னா ஜெயிக்கணும்னு நினச்சி தான் வந்து வராங்க, ஜெயிக்கணும்னு நினச்சி தான் கதை கேட்குறாங்க. ஒரு தயாரிப்பாளர் ஜெய்கன் நினச்சி தான் ஒரு இயக்குனர் படத்தை எடுக்கிறாரு. ஆனால் மொத்த பழியும் தூக்கி ஏன் ஹீரோ மேலே போடுறீங்கன்னு கேட்குறது எல்லாரும் பகிர்ந்துக்கணும்ல. எல்லாரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்ச வேலை நம்ம கரெக்டாக போய் ரீச் ஆகலை அப்படின்னா நம்ம எல்லாரும் தான் பகிர்ந்துக்கணும். அது வந்து ஹீரோவை மட்டுமே சொல்கிறதுல உடன்பாடு கிடையாது. ஓகேண்ணா, இப்போது எவ்வளவோ டேரக்டர்ஸ் வந்து இப்போ நீங்களுமே ஒரு 25 வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தா ஒரு 30 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து ஓடிடியில் இப்போ வந்திருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரெண்டில் இருக்கிறீங்க. அதுக்கான விஷயங்கள் எப்படி நான் அது என்னென்ன சில பேர் அப்படி ஸ்டாக்னேட் பண்ணி. இப்போ நான் சொன்னது தம்பி, ஆக்சுவலாக ஒரு 2 படம் எடுக்கிறோம். முதல் படம் எடுக்கிறோம், முதல் படம் நல்ல விமர்சனங்கள் வருது, 2-3 ஸ்டேட் அவார்ட்ஸ் வருது. 2வது படம் பெரிய ஹீரோ வச்சு எடுக்கிறோம், படம் ஓடல. ஓடலன்னொடனே நான் 2 படம் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்காமல் நம்மக்கிட்ட ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நம்மக்கிட்ட ஏதோ ஒரு தப்பு இருக்குது. என்னென்னா முதல்ல வந்து நம்மக்கிட்ட இருக்க தப்பை நம்ம உணரணும். உணர்ந்து திரும்ப நான் போய் அக்சிடென்ட் ஆகிடுற வேலை பார்த்தோம். ஓகே, நான் ஒன்றுமே கேட்கவே இல்லை. இப்போ நிறைஞ்ச மனசு முடிஞ்சது, படம் சரியாக போகலை, பேகை தூக்கிட்டு நேராக மதுரைக்கு போயிட்டேன். பருத்தி வீரன் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு, நான் போய் அமீர் சார்கிட்ட போயிட்டு நான் கேட்டு நம்ம அக்சிடென்ட் ஆகிடுற ஒர்க் பண்ணேன். நான் ஒவ்வொருத்தட்டையும் அதான் சொல்கிறேன், நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. நமக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது. நீ கிளம்பி போ, கற்றுக்கிட்டே இரு, வேலை செஞ்சுக்கிட்டே இரு. நீங்கள் நின்னவங்க தான் அப்படியே நின்றுவான். ஏன்னா இது ரயில் என்ஜின் மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரி. யாரெல்லாம் வராங்களோ கோர்த்துக்கிட்டே இழுத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கோம்.
நீங்கள் கழட்டிக்கிட்டீங்கன்னா இன்ஜின் போயிடும், நம்ம நின்றுட்டே இருக்க வேண்டியதுதான். அதனால் முடிந்த வரைக்கும் தளத்தில் வேலை இயங்கிக்கிட்டே இருங்க. நீங்கள் இயக்குனராக இருந்தீங்களா, படம் சரியாக போகலையா, திரும்ப இன்னொரு இயக்குனர் வருவாங்கல்ல, அவங்களோட சேர்ந்து பயணப்படுங்க, கிரவுண்டுக்குள்ளே இருங்க. அதுதான் சொல்லுவேன், இதை நான் ஒவ்வொருத்தருக்குமே சொல்லுவேன். இப்போ நிறைய சகோதரர்கள் ஒரு படம் பண்ணிவிட்டு ரெண்டு படம் பண்ணிட்டு அப்படி அப்படி அங்கங்கே நின்றுட்டாங்க. அதான் அதெல்லாம் தான் கஷ்டமாக இருக்கும். இல்லை ஏன்னா இது கடல் தம்பி, யார் வேணாலும் வலையை போடலாம், மீன் பிடிக்கலாம். அதான் வலையை போடுறதுக்கு எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குது. நீ போடுற வலையில் எந்த மீன் வருமோ அது, வலை போடுறதுக்கு உனக்கு ரைட்ஸ் இருக்குன்றப்போ நீ கடலுக்குள்ளே வரணும்ல. நீ கரையிலே இருந்துக்கிட்டு நான் அப்போ யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, நான் 16 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணேன்னு தெரியுமா, அதெல்லாம் இங்கே வேலைக்கே ஆகாது. ஓகேண்ணா, நீ வாங்க களத்துக்கு வாங்க, இறங்குங்க. நம்மக்கிட்ட அந்த வெற்றி இல்லையா, வெற்றி ஒருத்தர்கிட்ட இருக்கா, அவரோட சேர்ந்து பயணப்படுங்க, பயணப்பட்டு உங்களுக்கான வெற்றியை தேடுங்கன்றது தான். சூப்பர்ண்ணா. இப்போ இதில் வந்து எத்தனை நாள் ஷூட் போனீங்கண்ணா துணி? நான் வந்து 16 நாள் போனேன். ஓகேண்ணா. அப்போ 16 நாள் போகும்போது ஃபுல்லாக அந்த செட் ஒர்க்கில் எல்லாம் உங்களுக்கான போர்ஷன்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிட்டு எல்லாம் மேக்ஸிமம்? இல்லை இல்லை, எல்லாம் முடிச்சுட்டு நான் கடைசியாக தான் போனேன். நான் எங்கள் போர்ஷன் முடித்தோடனே முடிஞ்சிச்சு, அது அப்படி தான் போனேன். நான் வந்து சாரோட போர்ஷன் முதல்ல போயிட்டு இருக்கும்போது நான் 2 நாள் போனேன் சாரை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் பின்னாடி போகும்போது லாஸ்ட்டாக நான் போனேன். ஓகேண்ணா. இப்போ இந்த பொதுவாக இதில் வந்துட்டு ஃபோன் சீக்வன்ஸ்லாம் நடிக்கும்போது அது எவ்வளோ கஷ்டமான ஒரு இதாக இருக்கும் உங்களுக்கு? ஏன்னா நம்ம 8th hour ஒருத்தவங்க பேசுகிற மாதிரியே நடிக்கணும், அது இமேஜினேஷனில் தான் பண்ணணும். இமேஜினேஷனில் பண்ணும்போது அது இயக்குனர் கையில் தான் இருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து இயக்குனரே பண்ணுவார், இயக்குனரே சொல்லுவார், சொல்லும்போது நம்ம பண்ணுறது தான். அதான் இந்த நெட்டிசல்களில் என்னென்னமோ நிறைய இன்னும் விஷயங்கள்லாம் இருக்குண்ணா. என்னென்னா இவங்க நம்ம மஞ்சு வாரியர் இருக்காங்களே, அவங்க வந்து உங்கள் ரிலேஷன் மாதிரியும் இவங்களாவே, அதாவது கூட யோசிச்சிருப்பாரு. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க? 6 கோடி 7 கோடி 7 கோடி 7 கோடி இயக்குநர்கள், இப்போ 7 கோடி கதையாசிரியர்கள். இவங்களுக்கு நம்ம ஒரு படம் எடுக்கணும், இது வந்து வினோத படம், இந்த மாதிரி 7 கோடி பேருக்கு ஒரு படம் இருக்கு துணிவுன்ற டைட்டில், அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அவங்களோட இமேஜினேஷன். இப்போ அப்படி இருக்கும்போது அது ஒரு ப்ரெஷராக தானே அமையும். ஏன்னா இப்போ அவங்கவும் ஒரு இதில் இப்போ நம்ம அதெல்லாம் அப்படியெல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. நாம் சொல்ல வர விஷயத்த வெகு சரியாக சொல்கிறோமா, நாம் உண்மையாக உழைச்சிருக்கோமான்றது தான், அதை நம்ம செஞ்சுருக்கோம். கரெக்ட். இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் செஞ்சுருக்கோம். இப்போ வந்து சார் வந்து அஜித் சார் வந்து அவர் மட்டும் சரியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மனுஷன் கிடையாது. அதில் இருக்கக்கூடிய கடைசியில் நடிக்கக்கூடிய ஒரு குட்டி ஆர்டிஸ்ட் கூட ரொம்ப சரியாக இருக்கணும்னு நினைக்கிறவர். ஒரு ஷாட் நான் நடிச்சுட்டு இருக்கும்போது கேமரா கிட்ட நின்று இப்படி பார்த்துட்டே இருந்தார். நான் அப்படியே சார் சார் அந்த பக்கம் போங்க சார் அப்படின்னா, ஏன் பண்ணுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. அதுதான் அந்த அன்பு இருக்குல்ல, நம்ம எல்லாரும் சரியாக பண்ணணும், எல்லாரும் அந்த தளத்தில் வந்து நிற்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குல்ல, அந்த ஆசை தான் இந்த படம் இவ்வளோ அழகாக வந்து நிற்கிறதுக்கு காரணம். ஓகேண்ணா. இப்போ பொதுவாக வந்து அஜித் சார் அவங்களோட ஃபேன்ஸ் பற்றின கான்வர்சேஷன் உங்கள்கிட்ட, இல்லை ஃபேன்ஸுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறது ஏதாவது ஷேர் பண்ணிட்டாங்க? இல்லை, நாங்கள் அதை பற்றி எதுவுமே பேசிக்கிறது இல்லை. ஆனால் சராசரியாக நம்ம நார்மலாக அவங்க சமூகத்தை பற்றி பேசுகிறதே ஃபேன்ஸை பற்றி பேசுகிற மாதிரி தான் நான் எடுத்துப்பேன். கரெக்டு. எல்லாரும் பேரன்போடு இருக்கணும், எல்லாரும் பெற்றவங்க நல்லா பார்த்துக்கணும், எல்லாருக்குள்ளேயும் ஒரு சமூக தாக்கம் இருக்கணும், யாராவது ஒருத்தர் பின்னாடியே ஓடிட்டு இருக்கக்கூடாது. இந்த தனி மனித புகழ்ச்சின்றது அவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம். இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் நம்பர் ஒன் நம்பர் டூ எதுவுமே அது எதுவுமே இல்லை. என் தளத்தில் என்னுடைய வேலையை நான் சரியாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கேண்ணா, இது மட்டும்தான். இதில் வந்து அது எல்லாமே வந்து இன்னும் சொல்லப்போனால் அதெல்லாம் உங்களை தான் சொல்லுவேன். அந்த 1, 2 இதெல்லாம் ஆரம்பிக்கிறதே நீங்கள் தான். எதை முதல்ல பார்ப்பீங்க, எதை பின்னாடி பார்ப்பீங்க, ஏன் ஒரே நேரத்தில் எப்படியா 2 படம் பார்க்க முடியும், ஒரு படம் தானே பார்க்கலாம். அதுவும் வந்து எளிமையாக ஒரு ஊரில் இருக்கவனுக்கு டிக்கெட் எது கிடைக்குதோ அதுதான் போவேன். ஓகே, நான் என்ன செய்வேன் பாவம். அதான் இப்போ அவுட் ஆஃப் த பாக்ஸ் குவெஸ்டின், நான் என்ன ஊரில் நடிக்கவே இல்லை, 2 படமும் ரிலீஸ் ஆகுது, எதனா போய் பார்ப்பீங்க? நான் 2 படம் பார்ப்பேன் இப்போவே. முன்னோட்டத்தை பொறுத்தது. சூப்பர்ண்ணா. இப்போ வேற வந்து விஜய் சாரியுமே மீட் பண்ணி கதை சொல்லிருந்தீங்களா? அப்போ ஏதாச்சும் ஒரு நிகழ்வு, ஏன்னா ஒரு 3 மணி நேரம் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட், அது ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட், சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார் அழகா என்கிட்ட வந்து ஒரு ஒரு 3 நாள் கழிச்சு சார் எனக்கு நான் யோசிச்சுட்டு சொல்றேன்னாரு. 3 நாள் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, நான் இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நான் உங்களுக்கு கால் பண்றேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன், இதற்கு பிறகு என்ன கால் எடுக்கணும் அது நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு பயணப்பட்டுருக்கோம். எப்போ வேணாலும் நடக்கும் அது.
சூப்பர், ரொம்ப சந்தோஷம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தெலுங்குல ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை வந்து இயக்கிட்டு இருக்கீங்க, ஒரு ஹெவி பட்ஜெட் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி, அதற்கான இன்டர்வியூல சந்திப்போம். அதுக்கான இன்டர்வியூ அது வேற மாதிரி ஒரு செட்ல கூட வந்து பண்றோம் நாங்க. கண்டிப்பா அந்த மாதிரி. இப்போ வந்துட்டு துணிவு எங்க போய் பார்க்கலான்னு இருக்கீங்கண்ணா? நான் ஹைதராபாத்ல பாக்குறேன். ஹைதராபாத்தில் பார்த்துட்டு திரும்பி இங்கே வந்துடுவேன், 12ஆம் தேதி இங்கே வந்துடுவேன். இருந்தாலும் அந்த 11ஆம் தேதி அந்த ரிலீஸ் அப்போ பார்க்கணும் அப்படின்றதுனால நான் அங்கே பார்க்குறேன். அங்கே எப்படின்னா ஃபேன் பேசஸ்லாம் அங்கே கொஞ்சம் இப்போ கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது. ட்ரெய்லர் நிறையா விஷயங்களை உண்டு பண்ணியிருக்கு. நான் தமிழ்லேயே பார்க்கணும்னு சொல்லி தான் கேட்டிருக்கேன். நான் தெலுங்கில் பார்க்கணும். ரெண்டு படத்துக்குமே அந்த இருக்கானா? ரெண்டு படத்துக்குமே நல்ல பரபரப்பாக தான். ஓகேண்ணா, இது லாஸ்ட்டே ஒரேடோடு சொல்லிகிட்டு இருக்கேன். நான் சொல்லிட்டேனே, அதாவது ஃபைனலா விஜய் அஜித் சார் ஃபேன்ஸ். ஏன்னா இப்போ வந்து பேனர் மூலியமாவும் சரி எல்லாத்தையும் அடிச்சுட்டு இது பண்ணிட்டு இல்லை. ரெண்டு பேருமே அற்புதமான நண்பர்கள். ஓகே, நீங்களும் நட்போடு இருங்க, ரெண்டு படத்தையும் பாருங்க, குடும்பத்தோட சந்தோஷமா பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்க. அது மட்டும்தான். எஸ், நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டாலே அவங்களுக்கு பிடிக்காது. அதனால தயவு செஞ்சு அடிச்சுக்காதீங்க, தோளில் கை போட்டுக்கோங்க. இவர் படத்துக்கு நீங்க கூட்டு போங்க, அவர் படத்துக்கு அவங்க கூட்டு போட்டோம், சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூண்ணா, தேங்க்யூ சோ மச். அறம் வெல்லும்னா வெல்வோம். சுப்ரீம் மொபைல்ஸ், மொபைல் நம்பகமான ஒண்ணு. அது சுப்ரீம் மொபைல்ஸ் தான் கண்ணு. என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பயமலை கைய வைக்கலாமா?